ஜூன் 25, 1975 ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இது இந்தியர்களால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்தியா குடியரசு நாடிலிருந்து முடியரசு நாடாக மாறினது இந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி என்னதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்திய பிரதமர் பேசுகிறாங்க இந்தியர்கள்கிட்ட, அதாவது என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் தேசிய கட்டுப்பாடு அறிவிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி முகமது அவர்களால் இந்த தேசிய கட்டுப்பாடு விதிக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு முக்கியமான தேசிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால் தேசிய கட்டுப்பாடு இந்தியர்களுக்கு அறிவிக்கப்படுது. ஸோ யாரும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம், அதுக்கப்புறம் பொது இடங்களில் ஒன்று கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஸோ இது நாட்டு நல்லதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் இது எல்லாருமே சர்வசாதாரணமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எல்கே அத்வானி, ராஜ் நாராயணன் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்படுறாங்க. இவர்களாவது எதிர்கட்சி தலைவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இது நாட்டு மக்களிடையே பெரிய சலசலப்பை உருவாக்குது. ஸோ நாட்டில் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது நாட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி தான் அப்போதைக்கு இந்தியாவுடைய பிரதமர். அவர்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத்தில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸ் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க தேசிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் சரத்து 352 படி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்டுப்பாடு விதிக்கலாம். ஆனால் 3 காரணங்களுக்காக தான் தேசிய கட்டுப்பாடு விதிக்கணும். 1, போர் நடவடிக்கை. இந்தியா மேலே யாராவது போர் எடுத்து வந்தா பார்த்தீங்கன்னா தேசிய கட்டுப்பாடு விதிக்கலாம். இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து கொடுக்கும் ப்ரெஷர், போர் இல்லாமல் நமக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் தொல்லைகள்னால பார்த்தீங்கன்னா தேசிய கட்டுப்பாடு விதிக்கலாம். 3 விஷயம், உள்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவையே பாதிக்கக்கூடிய செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா தேசிய கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படின்றது. ஆனால் இந்த 3 காரணத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திரா காந்தி அறிவிச்சிருக்கும் இந்த தேசிய கட்டுப்பாடு இல்லாம தனி ஒரு ஆள், ஸோ அவங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்களை பதவி விலக வைக்கிறது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் அமைப்பையே கையில எடுத்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டதுனால பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லா தேசிய கட்டுப்பாடை விடவும் இந்த தேசிய கட்டுப்பாடு ஒரு கருப்பு புள்ளியா இந்தியாவுடைய குடியரசுல பாத்தீங்க அப்படின்னா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தேசிய கட்டுப்பாடுக்கு முன்னாடி இந்தியாவில் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் முறை 1962 பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தேசிய கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு. அதற்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ சைனா போர் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ 2 தேசிய கட்டுப்பாடு, செகண்ட் எமர்ஜென்சி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1971 இது இந்திரா காந்தியால் தேசிய கட்டுப்பாடு ஏன் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய கருப்பு புள்ளி அப்படின்னு சொல்லி இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல அறிவிக்கப்பட்ட 2 கட்டுப்பாடுகளுமே நம்மளுடைய இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து போர் மூலயமா வந்த அச்சுறுத்தல்னால இந்திய தேசிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 1975 விதிக்கப்பட்டிருக்கும் இந்த எமர்ஜென்சி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய அவங்க நலனுக்காக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் தேசிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருச்சு. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
1971 பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. அதில் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு வெற்றி பெறுறாங்க. அதுவும் 352 சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க. அதுவும் எவ்வளவுத்துலன்னு பார்த்தீங்கன்னா 518 சீட்டில் 352 சீட் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அதுலேயும் இந்திரா காந்தி பார்த்தீங்க அப்படின்னா யூபியில் இருக்கும் ரேபரேலி தொகுதியில் நின்று 110,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் நாராயணன் அப்படின்றவரை தோக்கடிச்சு வெற்றியும் பெறுறாங்க. இந்தியாவுடைய பிரதமரும் ஆகிறாங்க. ஸோ இந்த எதிரில் நின்று இவர் ராஜ் நாராயணன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தப்பான வழிகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க, இது ஒரிஜினலான வந்து உண்மையான வெற்றி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி மேலே ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வெற்றியை வந்து யாராவது எதிர்கட்சி ஆளோ இல்லை வேறு யாராவது ஒத்துக்கலை அப்படின்னா அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து 45 நாளில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் நில கோர்ட்டில் ஏதாவது ஒரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத்திலே போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரத்து 123 படி பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த தேர்தலுடைய வெற்றி வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றது அந்த சரத்தில் இருக்குது. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருப்பார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் நாராயணன் இந்திரா காந்தி மேலே எக்கச்சக்க பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் எடுக்குவார். ஆனால் மற்ற எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடும். ஆனால் முக்கியமான 2 குற்றச்சாட்டுகள், முதல் குற்றச்சாட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நிறைய இடங்களில் மேடை போட்டு பேசுகிறதும் அப்புறம் மைக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை நிறைய தடவை செலவு பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது குற்றச்சாட்டு பார்த்தீங்க அப்படின்னா யஷ்பல் கபூர் அப்படின்ற ஒரு அரசு அதிகாரியை பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஜெயிச்ச அந்த எம்பி பதவியில் இருக்கலாம், ஆனால் அவங்க அந்த எம்பி பதவியில் இருந்து செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணலாம், ஆனால் அவங்க ஓட்டிங்கில் பங்கெடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 6 பார்த்தீங்க அப்படின்னா அரசியலிருந்தே சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு வந்து இதை சொல்லுது. பட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி ஸ்டே வாங்கியிருப்பாங்க, அதாவது வேறு ஏதாவது பெயிலில் வெளியே வரலாம்ட்டு. ஆனால் ஒருவேளை இந்த கேஸில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால 6 பார்த்தீங்கன்னா எந்த எலெக்ஷன்லேயும் பங்கெடுத்துக்க முடியாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை நிறுத்துறதுக்கு அவங்க கிட்ட இருந்த ஒரே வழி தேசிய கட்டுப்பாடு. ஸோ 1975 பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்டுப்பாடை விதிச்சிட்டோம் அப்படின்னா தேர்தல் நடக்கிறதோ கோர்ட்டோட ஹியரிங்கோ எதுவுமே இருக்காது. அந்த டைம்குள்ளே ஏதாவது பண்ணி இந்த அதாவது கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை எப்படியாவது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 1975 பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த ஃபக்ருதீன் அலி முகமத் அப்படின்றவரை ப்ரெஷர் பண்ணி தேசிய கட்டுப்பாடு விதிக்க சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மூலயமா உளவாளிகள் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் வந்து ஒரு சேதாரம் இருக்குது. ஸோ வந்து நம்மளை வந்து நாட்டை வந்து தாக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து தேசிய கட்டுப்பாடை விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அப்போது வந்து குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி முகமதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ அவரை கம்பல் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. இந்த தேசிய கட்டுப்பாடு 1-2 கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா 1975 இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது. இந்த கட்டுப்பாடு எப்பொழுது நீக்கப்படுதுன்னு சொல்லி பாருங்க, 21 மார்ச் 1977. கிட்டத்தட்ட 2 நம்ம இந்தியர்கள் எல்லா அடிப்படை உரிமைகளும் இல்லாமல் ஒரே ஒரு ஆளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எந்த அடிப்படை உரிமையுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்போதான் அதாவது இந்த 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா குடியரசு நாடிலிருந்து முழுக்க முழுக்க முடியரசு நாடா ஒரே ஒருத்தவங்களோட கையில முழு அதிகாரமும் ஒப்படைக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 காலத்துல அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் பறிக்கப்பட்டுச்சா அப்படின்னாலும் கிடையாது. இந்திரா காந்தியோடைய மகன் பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி, அவர் தான் அதுக்கு அடுத்தது இந்தியாவோட பிரதமராக ஆகணும் அப்படின்ற ஒரு பேர் ஆசை கொண்டவர். அவருக்கு இந்த மனிதாபிமானம் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவருக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அவர் நினைச்ச ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்தியா வளர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தீர்க்கமாக நம்பினார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 1976களில் 81 லட்சம், அதாவது ஆண் பெண் வித்தியாசமே இல்லாமல் வற்புறுத்தி பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லாமல் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க, நிறைய பேர் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனும் பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணிட்டு, ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா 21 மார்ச் 1977 பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய கட்டுப்பாடை எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. அது வரைக்கும் ஜெயிச்சு கொண்டு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தடவையாக தோத்து ஒரு புது கட்சி, பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்ற புது கட்சி இந்தியாவில் முதல் முதலில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அமைக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 1975 நடந்த அந்த எமர்ஜென்சியும் அதோடைய விளைவுகளும்.